நாளை காலத்து பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ கொடுமையா இருக்கு. ஜனவரி பிப்ரவரி எது இதுல எல்லாம் முருங்கைக்காய் சேப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து மீன் குழம்புல மட்டன்ல கீழே தரையில என்னடா ஈவினிங் போல டின்னரே யோசிக்கலாம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நண்டு கிரேவி வந்து ஷூட் பண்ண ஸோ அது வச்சு கொஞ்சம் சாப்பாடு வச்சு நான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம், கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சேன். ஆனால் நைட்டுக்கு மீன் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு, ஏன்னா நாளைக்கு வந்து அப்பா சேனல் ஷூட் இருக்கு. ஸோ எப்படியோ நாளைக்கு அந்த மீன் வந்து செய்ய முடியாது. அதனால இப்போ வந்து கடகடகடன்னு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இது மூணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும். சீக்கிரமாக முடிச்சுட்டு 5:30 முடிக்கணும், ஏன்னா டின்ட்டு பாப்பா கூட மாடியில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு வீடு எனக்கு காட்டுறது எனக்கு காட்டுறது கூட பயமா இருக்கு, அவ்வளோ கொடுமையா இருக்கு. ஸோ பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமா வீடு கிளீன் பண்றது இந்த வ்ளாக்ல இன்க்ளூட் பண்றேன். ஓகே டின்ட்டு டின்ட்டு வந்து இப்ப ஜனவரி பிப்ரவரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. டின்ட்டு சொல்லு. ஜனவரி சரி ஓகே நீ போ விளையாடு ஓகேவா. செல்றியா சிரிக்குது வர செல்றியா பாப்பா சொல்லு செல்லு உனக்கு என்ன தெரியுதோ அது சொல்லுங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 1 2 3 4 சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாரும் கிளாப் பண்ணலாம் டிட்டு டார்லிங்க்கு. ஏ சமைக்க போலாம் அரிசி ஊற வைக்க போறேன். எப்பவுமே ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சா ஒரு வேலைக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 அரிசி போட்டிருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்புல நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் தலையும் முள்ளும் தான், அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பழையது வச்சோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டிருக்கேன். இதை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா மீனுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:25 ஆக போகுது. ஸோ மேடம் வந்து 5:15 வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு மண்பானை வச்சுருக்கேன், அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7 காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 7 to 8 வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும் இப்ப இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஆறட்டும்.
அப்புறம் முருங்கை எடுத்து வச்சிருக்கேன் மீன் குழம்புல போடுறதுக்கு. முருங்கை போடாம செய்யலாம் தான் நினைச்சேன், ஆனா முருங்கை ஃப்ரிட்ஜ்ல இருந்தாலே எனக்கு வந்து ஆசையா இருக்கும். எனக்கு முருங்கை ரொம்ப பிடிக்கும். டிண்டு பாப்பாக்கும் எத்தனை பேருக்கு முருங்கை பிடிக்கும் சொல்லுங்க. எது இதுல எல்லாம் முருங்கைக்காய் சேப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து மீன் குழம்புல மட்டன்ல கீழே தரையில நான் மீன் குழம்புல மட்டன்ல சாம்பார் எல்லாருமே சேர்க்கறதா, காரக்குழம்பு இப்படி நிறைய சேர்ப்பேன். நீங்க எதுல எல்லாம் முருங்கைக்காய் சேப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. ஓகேங்க பாக்யராஜ். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அது என்ன பொடி, ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அம்மா சமைக்கிறது பிடிக்குமா இல்ல பாட்டி சமைக்கிறது பிடிக்குமா? மம்மி சமைக்கல. பரவாயில்ல, சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிருச்சேன் குழந்தை. இப்ப நல்லா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. தண்ணியே சேர்த்துருக்க மாட்டேன், இதுவே போதும். இப்ப இதை வந்து எல்லா ஃபிஷ்லயும் வந்து நல்லா வரசி வச்சிடலாம். இது வந்து சூர மீன். நாகர்கோவில்காரங்களுக்கு நல்லா தெரியும், பட் இங்க இருக்கிறவங்களுக்கு மேபி சில பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் காரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். பாத்தீங்கனாலே மசாலா கம்மியா தான் இருக்கும். டிண்டு பாப்பா நில்லுங்க, ஏன்னா டிண்டு பாப்பாக்கும் நைட் இதுதான் டின்னரு. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா இது மேரினேட் ஆகட்டும். இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு உஷாரா கொஞ்சம் பெரிய ஜார் எடுத்துட்டேன், வெளியில தெரிச்சிருமோன்னு பயந்து. இப்ப வந்து நான் வந்து வறுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு, அப்புறம் 2 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 2 பழுத்த தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதே மண்பானையில கொஞ்சமா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் 1 பச்சை மிளகாய் இப்படி கீறி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும், சோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் வேகட்டும். இங்க வந்து தண்ணி வச்சிருக்கேன் சாப்பாட்டுக்கு. சொருக்கா சொருக்கா வேணும் இப்போ கத்திய காணும், நானும் கத்தி கண்டுபிடிச்சிட்டேன். டிண்டு டிண்டு சொருக்கா, டிண்டுக்கு சொருக்கா போண்டா இன்னைக்கு வந்து சொரக்கா போண்டா செய்ய போற. அது கொஞ்சம் வெயிலுக்கு வந்து சொரக்கா இந்த புடலங்காலாம் ரொம்ப நல்லது, அதனால நினைக்கிறேன்.
பாதி இப்ப பாதி குக்க ஆயிடுச்சு. இது நம்ம வந்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி கரைச்சு வச்சிருக்கேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்ப எங்க தண்ணியும் கொதிச்சிருச்சு அரிசிக்கு. இப்ப இதுல அரிசி சேர்த்துடலாம். அரிசி ஊற வச்சு அதே பவுல்ல ஒரு பாதி சுரக்க வந்து நல்லா திருவி சேர்த்துக்க போறேன். வேற பவுல் எடுத்து கூடாதா? இல்ல பாத்திரம் சேவ் பண்றேன், இல்லன்னா நீங்க தான் பாவம் கழுவணும்ல. ஓ அந்த மாதிரி ஏமாத்துறது. எல்லாரும் சில பேர், எல்லாரும் இல்ல சில பேர் சொன்னீங்க அக்கா நீங்க ஒரு டிஷ்வாஷர் வாங்கலாமே அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து கழுவி வச்சிருக்க பிஷ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்ப அந்த சொரக்காவை வந்து நல்லா திருவி அதுல இருக்க தண்ணி கொஞ்சம் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் தான் திருவி கொடுத்தாரு சொல்லிட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் கொஞ்சமா சோம்பு, அப்புறம் இங்க வந்து ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் சுரக்கால, அதுலயே வந்து இது நல்லா மிக்ஸ் ஆயிடும். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் இந்த பச்சை மிளகாவில் உள்ள காரம் எல்லாம் நல்லா இறங்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம உருட்டினா இப்படி உருண்டை பிடிக்க வரணும். அதுவும் கூட வந்து உருண்டை பிடிச்சி விடுமா? ஸோ சூப்பரா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன சூடு வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கா? ஐயோ ஐயோ பாஸ் ஐயோ, எங்க சூடு வச்சிருக்கீங்க? பாப்பா, மம்மி டாடி பாப்பா, தாத்தா பாட்டி, மம்மி டாடி பாப்பா. அந்த சுரக்கா கிரேட் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். என்ன மாதிரி ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், அவங்கள மாதிரி ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. சரி, இப்ப டைம் வந்து 5:15 ஆக போகுது. எப்படியும் அரிசி வேகல. சோ நான் வந்து இன்னொரு சேலஞ்ச் எடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 5:30 வீட ஃபுல்லா ஸ்பீட் கிளீன் பண்ண போறேன். அப்படியே சுத்தி பாத்துக்கோங்க என்னென்னலாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு. அங்க பாருங்க, அங்க ஒண்ணு எட்டி பாக்குது. சோ இதெல்லாம் இப்ப கிளீன் பண்ண போறியா? ஆமா. நீ மட்டும் தானா? ஆமா. இல்ல, ஒருவேளை ஹெல்ப் சீக் பண்ணுவேன். ஹெல்ப் கேக்குறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. வீட்டுல யாராவது இருக்காங்க புடிச்சு இழுத்து வச்சு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும், வீட்டுல யாராவது இருக்காங்கன்னா, குழந்தைங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், ரோட்ல வந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாம் கேட்டா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இது மட்டும் ரெடி ஆகும், பேசிட்டே இருக்கும் நினைக்கிறேன் இந்த பிளாக்ல. சாரி, இது ஆனாலும் பேசுற பாத்தீங்களா, அதுதான். இது மட்டும் வெந்துட்டோம், எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வீடு கிளீன் பண்ண போயிடறேன். ஏன்னா பேரன் பேத்தி அப்புறம் தீச்சிருவேன் நானு. ஏன் தலை சரியா எலி மாதிரி ஓடிட்டு இருக்காரு பாப்பா?
புடி 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 புடி. இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நில்லு பாப்பா ஒரே நிமிஷம். இப்ப அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வந்து கிளீன் பண்ணலாம். வெந்ததுமே நம்ம வடிச்சிட்டு மாடிக்கு இதை எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா மீதி உள்ள வேலையை அப்புறம் வந்து பாத்துக்கலாம். ஓகே, இப்ப சூப்பரா கிளீன் பண்ணிட்டோம். செம்ம ஸ்பீட் கிளீனிங்னு சொல்லுவேன். டைம் வந்து 5:30 ஆக போகுது. ஹால் எல்லாம் இருக்க வேண்டியது, இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கு, நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக், அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அரிசியும் நல்லா வெந்துருச்சு, இப்ப வடிச்சிடலாம். மீனும் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆமா, அப்புறம் ரெண்டு குட்டிங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க்யூ. அப்புறம் பெட்ரூமும் ஓரளவுக்கு கிளீன் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து ஆல்மோஸ்ட் டன். சூப்பர். இப்போ ஜாலியாக மாடியில் உட்காந்து ஒரு 6:15-6:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு வந்துட்டு டிண்டு பாப்பாவுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா சூடாக ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போவே வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு டிண்டு பாப்பாவுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். 6:45 அவளுக்கு வந்து சாப்பாடு, டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நான். இப்போ மீன் ஆஃப் பண்ணியாச்சு. மீன் ஆஃப் பண்ணியா? அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கு. இதை மூடி வச்சிடலாம், மாடிக்கு போகலாம். போண்டா வந்து சூப்பராக வந்திருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டேன், உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க. சூடா இருக்கா? சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்தியும் கூட. பாப்பா வா சாப்பிடலாம். இதுல உட்காரு, இங்க உட்காரு. இது நிறைய செஞ்சு கொடுத்துருக்கலாம். பருப்படாதான் கூட இது, இதுக்கப்புறம் செஞ்சா நிறைய செஞ்சு வா. செல்லும் கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மறக்காம. டிண்டு பாப்பா ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். மாடிக்கு வரும்போது மாடியில விளையாடுவா. இன்னைக்கு ஏதோ ஆக்டிவிட்டி மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செல்லும் சாப்பிட்டுட்டு விளையாடுவா. அப்புறம் இப்ப மாடியில இருக்கிறதுனால ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு செடியை காமிச்சிட்டு வாட்டர் மெல்லனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் இது வாட்டர் மெல்லன் தான் அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் வந்து இல்லை அது வெண்டக்காதா அப்படின்னு சொன்னீங்க. எனக்கே இப்போ வந்து ஆச்சரியமா இருக்கு, அது வெண்டக்காதான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. ஆனா இதுல பூ எதுவுமே வளரல, டைரக்டா வெண்டக்காய் வளருது. என்னன்னு எப்படினே தெரியல. கீழே வந்து ஒரு குட்டி செடி தான் அது. இங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அதுல எப்படி அவருல ரெண்டே ரெண்டு இலை, அதுல வந்து ஒரு வெண்டக்காவா இருக்கலாம். இப்ப டைம் வந்து 6:35 ஆயிடுச்சு. நான் வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு. சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். இது வந்து மாயரோட காஸ்ட் அயன் தோசை தவா. இது வந்து 28 சென்டிமீட்டர். இதோட லிங்க்கும் நான் கூப்பன் கோடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 100% அயனால பண்ணிருக்காங்க. ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸும் வந்து இதுல யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து இதுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கிடைக்குதுன்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அது உழைக்கும், தலைமுறை தலைமுறையா. பிளஸ் என்னன்னா, இரும்பு பாத்திரம் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா ஒட்டும் ஃபுட் அப்படின்னு. இது வந்து 100% ப்ரீ சீசன்ட். எனக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நான் தோசை சுடும் போது மட்டும் லைட்டா ஒட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் வெங்காயம் தேய்ச்சி ஆயில் வச்சு சீசன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவ்வளோ சூப்பராக தோசை கூட நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வருது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், நம்ம வந்து காஸ்ட் அயனோ இல்லை அயனோ வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இண்டக்ஷன் பேஸ் தான் இருக்காது, அவனில் வைக்க முடியாது. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் பிளஸ் நீங்கள் அவனில் கூட வைக்கலாம், நம்ம ஸ்டவ்லையோ நார்மல் ஸ்டவ்லையோ வைக்கலாம். நான் பிருத்வி மாயா தோசை கல்லும் வச்சிருக்கேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைட் 5 மினிட்ஸ் வந்தா ரெடி ஆயிடும். டிண்டு பாப்பாக்கு நான் வந்து ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டுக்கிறேன். ஏன்னா சூடா இருக்கும், சாப்பாடு போட்டா ஆறிடும். இது வெந்துட்டு இருக்க டைம்ல நான் குவிக்கா கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அது வந்து கழுவி வச்சிட போறேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. டிண்ட்டுக்கு வந்து இன்னிலேருந்து அவளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுற ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். அதனால நான் பவுலில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா பிளேட்டில் போட்டு கொடுத்தா கீழே நிறைய சிந்தோம். பவுலில்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பாப்பா குழம்பு அவ்வளோவா சாப்பிட மாட்டா காரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ குழம்புல இருக்க மீன் மட்டும் எடுத்து நல்லா ரைஸில் மிக்ஸ் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா கொடுத்து பார்க்கலாம்.
டிண்டு வா வா சில்லி இங்க உட்காருங்க. டிண்டு டிண்டு நீ குழந்தையா வளர்ந்துட்டியா? அப்ப வளர்ந்த வளர்ந்த பெரியவங்க எல்லாம் எப்படி அவங்களே சாப்பிட்டுப்பாங்களா யாராவது ஊட்டி விடுவாங்களா? அப்ப பாப்பா வா சாப்பிடு வா செல்லு சீக்கிரம் சீக்கிரம். ஸோ பாப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிண்டு ஃபினிஷ் பண்றாளான்னு பாக்கலாம். டிண்டு பாப்பா ஒரு பாதி ஃபினிஷ் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் நான் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டா. டிண்டு நான் ஊட்டி விடணுமா? அதனால சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டேக்கு குட் ஜாப் டிண்டு. ஓகே டிண்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போறா, டைம் 7:30 ஆயிடுச்சு, இன்னைக்கு பயங்கர லேட்டு. இங்கே வந்து ஒரு பெரிய பப்பாளி இருந்துச்சு, நல்லா பழுத்துருச்சு, அதனால கட் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி சீட்ஸ் வச்ச பப்பாளி இப்போ கிடைக்கிறதே இல்லை, அதிசயமா இப்போ சீசனா என்னன்னு தெரியல, நல்லா சீட்ஸ் வச்சு கிடைச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைபிரிட்ல வந்து சீட்ஸ் இருக்காது அப்படின்னு. அப்புறம் சில பேர் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்து வளர்க்காதீங்க அப்படின்னு. என்ன சொல்றது, இப்போ சம்திங் இஸ் பெட்டர் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்களா, அந்த கான்செப்ட் தான் நான் யோசிச்சேன். ஏன்னா நிஜமா சொல்லணும்னா அந்த ஃபைவ் மேஜிக் சீட்ஸே அந்த நர்சரியில் போகும்போது அவ்வளோ பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, அவங்களே வந்து சொல்றாங்க குழந்தைங்க வந்து பக்கத்தில் போகக்கூடாது, மூக்கு முடிக்கணும் அப்படின்லாம். ஸோ அப்படி வந்து அப்போ அந்த நர்சரிலேயே அவ்வளோ அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்குற காயிலெல்லாம் அவ்வளோ பூச்சி மருந்து போட்டுதான். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் வாங்குவோம், கரெக்டா? பூச்சி பிடிச்சி புழு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதை வளர்க்குறதுக்காக நிறைய பூச்சி மருந்து போட்டு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஹைப்ரிட் வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம வந்து பூச்சி மருந்தெல்லாம் போட்டு வளர்க்குறது கிடையாது. ஸோ என்னைக்காவது அப்படி காய கிடைக்கும் போது அது சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அயன் பாத்திரம்லாம் எப்படி கழுவுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஈஸி தான், நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேனான்னு தெரியல, இப்போ சிம்பிளாக காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு என்னோட டீடைல்டு ஸ்கின் கேர் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த அயன்னு இல்லை, எந்த அயன் குக்வேர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதுதான் கிளீனிங் மெத்தடு. சாஃப்டான ஸ்க்ரப்பே போதும், ரொம்ப அந்த சொர சொரப்பாக இருக்கும்ல அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இப்படி ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா கழுவினதும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும், நீங்கள் தொடச்சிட்டும் அடுப்பில் வைக்கலாம், இல்லை அப்படியே வச்சுட்டு அதை நல்லா வற்ற விட்டுருங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். தேய்ச்சிட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுமையாக திருப்பி இந்த சைடும் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இதை நிறைய முறை யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் பின்னாடி சைடு வந்து எப்பயாவது தான் பண்ணுவேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து எல்லா சைடுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், எந்த ஆயில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ கடகடன் என்னோட டீட்டெயில்டு ஸ்கின் கேர் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் டிண்டு பாப்பா தூங்க வைக்கணும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு 8:00. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு, இது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன், சண்டேன்னு இல்லை, நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். வாங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க, அது ஃபேஸுக்குன்னு இல்லை, பாடிக்கு பெடிக்யூர் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ரப் பண்ணுறது மூலியமா டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குல்ல ரிமூவ் ஆகும். நான் வந்து இன்னைக்கு வாவோட அப்டன் ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கினதுக்கு அப்புறமா, ஃபேஸ் வாஷும் அந்த ஃபேஸ் பேக்கும் வாங்கினதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு இந்த சீரீஸ்ல, அதுக்காக நான் வாங்கினது. காதியில கூட நல்லா இருக்கும், உங்களுக்கு வேற என்ன ஸ்க்ரப் பிடிக்கும்னு தோணுதோ அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு அது யூஸ் பண்ணதுனால ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கினேன். இதுலயுமே வந்து அதே பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு, பிளஸ் வாவ் நமக்கு தெரிஞ்ச பிராண்டு, சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபின் ஃப்ரீ, அதனால கொஞ்சம் தைரியமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டர்மரிக், அப்புறம் சந்தனம், செல்லு நெல்லு தங்கம், சந்தனம் அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ், மெயின் இன்கிரீடியன்ஸ் நான் சொல்லுவேன். டர்மரிக் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் லைட்டா ஒரு எரிச்சல் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது. இப்ப நான் இதை ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் என்ன போடுறேன்னு காட்டுறேன். இந்த ஸ்க்ரப் வாங்கும்போது நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப நர நரன்னு இருக்க கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஸ்கின் டேமேஜ் பண்ணும். ரொம்ப மைன்யூட்டா சாஃப்டா இருந்துச்சுன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து அது சேஃப் நடத்தும். ஓகேங்களா? அடுத்தது லிப்ஸுக்கு வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக ஃபர்ன்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க, அதில் நான் லிப் ஸ்க்ரப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், மற்ற இதுவெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல.
ஆனா லிப் ஸ்க்ரப் வந்து செம்மையா இருக்கு. இது ஒண்ணும் இல்ல, சுகர் தான். நம்ம வீட்லயே கூட சுகரை வந்து என்னத்துல மிக்ஸ் பண்ணுவாங்க எதுலன்னு எனக்கு சரியா தெரியல, பட் இதுல வந்து தண்ணியில தேய்ச்சிட்டு அப்படி ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஏன்னா ரோஸ் வாட்டர் கூட போடலாம்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஏதோ எசென்சியல் ஆயில் போட்டிருக்காங்க, ஏன்னா ரப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயிலியா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துருது, கொஞ்சம் என்ன நல்லா சாஃப்ட் ஆகுது ஸ்கின்னு. ஸோ நீங்க ஸ்க்ரப் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமா எடுத்து நல்லா வந்து சர்க்குலர் மோஷன்ல ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ண போறேன். அம்மா வாய் என்ன பண்றதா? எப்படி தேய்க்கிறா? லிப்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கு. தொட்டு பாருச்சுமா, லிப்ஸ் வந்து நல்ல சாஃப்டா இருக்கு, நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா இது வரைக்கும் எந்த ஸ்க்ரப்புமே நான் டெஸ்ட் பண்ணதில்லை. வீட்டில் கூட சக்கரை கூட ட்ரை பண்ணதில்லை. மேபி சக்கரை ட்ரை பண்ணா கூட எப்படி இருக்குமா தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட்டை. இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் மாஸ்கோ ஷீட்டோ என்ன வேணும்னா உங்களுக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வாரம் வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன், அப்புறம் ஒரு வாரம் வந்து இந்த ஷீட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து குட் வைப்ஸோட ரைஸ் பிரைட்னிங் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன ஷீட் மாஸ்க் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலா குட் வைப்ஸ் இல்ல, இன்னும் ரெண்டு பிராண்டும் நல்லா இருக்கும். ஆனா குட் வைப்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாவும் இருக்கும், நல்ல எஃபெக்டிவாவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இது யூஸ் பண்ண போறேன். இது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்னன்னு மட்டும் காய்ச்சலை கட்டிட்டு பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியா அரோமா மேஜிக்ல இந்த அண்டர் ஐ ஜெல் இங்க வந்து நல்லா அந்த பஃபினஸ் போறதுக்காக நல்லா அப்ளை பண்ணுவேன், பிளஸ் டார்க் சர்க்கிள்ஸ் போறதுக்காக. இது நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மேபி வரல. அதுக்கப்புறம் ஏன்னா தூக்கம் வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனாலுமே வந்து எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்த மாதிரி தெரியல. அப்புறமா ஏதாவது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வேணும். நான் வந்து எப்பவும் போல குட் வைப்ஸ் ஆரஞ்சு ஜெல் இதுல மாத்தி மாத்தி கூட சம்டைம் என்னடா போடலாம், நான் சம்டைம்ஸ் மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணுவேன் பயோட்டிக் பிளம் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து குட் வைப்ஸ் ஆரஞ்சு ஜெல் அப்ளை பண்ணுவேன் நைட்டு, இல்லனா வார்ப்லயே ஆன்டி ஏஜிங் கிரீம் இருக்குல்ல அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆன்டிங்கா போறதா? அதுக்கப்புறம் லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதுக்கு வந்து என்னோட நிவ்யா லிப் பாம், சின்னக்குட்டி அந்த பவுச்சில் இருக்கு லிப் பாம் எடுத்துட்டு வாங்க தங்கம். அந்த பிங்க் கலர் பாப்பா ஒண்ணு உடச்சல்ல அதை எடுத்துட்டு டிண்டு வந்து என்னோட லிப் பாம் எடுத்துட்டு வர சொன்னேன், தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் சொல்ல எல்லாத்தையும் கீழே டொப்புடு கொட்டிட்டா. இது சென்னை தான் நீ உடைச்ச. சோ இதுதான் ஆக்சுவலி இது டிண்ட் உடைச்சிட்டா ரொம்ப இவ்வளவுதான் இருக்கு. சோ வேற என்ன லிப் பாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மேபி நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்றேன். இதை அப்ளை பண்ணிட்டா அவ்வளவுதான், காமா தூங்கிடுவேன். இன்னைக்கு சண்டேல சோ கொஞ்சம் ஏதாவது மூவி பார்த்து தூங்க போறேன். உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சண்டே ஈவினிங் நான் மோஸ்ட்லி சண்டே பிளாக் பண்ண மாட்டேன் ஈவினிங் டைம்ல, ஆனா இந்த ரிலாக்ஸ்டா இருக்கிற டைமும் உங்களோட ஷேர் பண்ணணும் தோணுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்ல நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறது வரைக்கும் பாய். குட் பாய் சொல்லு தங்க. பாய். குட் நைட் சொல்லுங்க. சொல்லு குட் நைட் சொல்லுங்க. ஐயோ வெக்கம் வந்துருச்சு, புது பொண்ணுக்கு வெக்கம் வந்துருச்சு. பாய் சொல்றேன். பாய் சொல்றேன்டி. பாய். திட்டு பாய் சொல்லுச்சு இன்னும்.